அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் எல்லாருக்குமே நல்லபடியாக ரமலான் போயிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் ரெசிபீஸை எந்த அளவுக்கு சிம்பிளாக அதே சமயம் ஹை ப்ரோட்டீனோட ஹெல்த்தியாக கொடுக்க முடியும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சிம்பிளான ரெசிப்பியாக இருந்தாலும் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத விட அதை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கொடுக்குறோம் அது தான் ரொம்ப முக்கியம் ஒரு சில டிப்ஸ் ஐடியாஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு பெடல்ஸ் முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு மணி நேரம் ஊற போட்டிருந்தேன் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து நிறைய ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிப்பியாக வந்துச்சா சரி நம்மளும் ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரி அதுக்கு இன்றைக்கி தான் ரெடி இருந்தேன் நான் எப்போதுமே ஜவ்வரிசி வந்து வறுத்து தூள் பண்ணியிருப்பேன் நிறையா ரெசிப்பியில் வந்து யூஸ் பண்ணுவேன் அவங்களுக்கே தெரியும் சரி இன்றைக்கி வந்து இந்த மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டணும் இல்லைனா அடிப்பிடிக்கும் நமக்கு பார்க்கும் போதே அந்த வெள்ளை வெள்ளையாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த தண்ணியில் அந்த வளவளப்பு தன்மை நம்ம கண்ணுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலே போதும் ஜவரிசி வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இன்னுமே இருக்க இருக்க இந்த வெள்ளையாக இருக்கிறதும் கலர் மாறிடும் நான் காட்டுறேன் ஸோ ஒரே ஒருத்தரவை தண்ணியில் அலசி விட்டுட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் தனியாக காய்ச்ச வச்சுருக்கேன் இந்த பக்கம் அரை கப் பாலில் வீட்டில் ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடர் இருக்குது இல்லையா அதுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவே கடையில் வாங்குறதா இருந்தால் அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும் வீட்டில் ரெடி பண்ணுற கஸ்டர்ட் பவுடர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் மிக்ஸ் பவுடர் அரைச்சு வச்சுருக்கோம்ல ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கஸ்டர்ட் பவுடர் பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெண்டுலேயுமே நம்ம வந்து இனிப்பு சேர்த்துருக்கோமா அதனால் பாலில் வந்து கம்மியாக சேர்த்தாலே போதும் பால் இறக்குறதுக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரையுமே சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இது அப்படியே ஆரட்டும் இந்த பக்கம் ஜவ்வரிசியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ரெசிப்பியை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஹை ப்ரோட்டீனாக மாற்ற முடியும் அப்படின் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ பாஸ்தா தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் பாஸ்தா மக்ரோனி இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் பார்க்கும்போது சின்ன சின்னதாக தெரியும் ஆனால் நமக்கு நிறையா வந்துடும் ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் எப்போதுமே குக்கர்லேயே செஞ்சுருவேன் ரொம்ப சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும் சட்டியில் போட்டு கொதிக்க வைச்சா அது வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல எடுக்கிற அளவே கரெக்டாக இருக்கும் அப்புறம் பொதுமா போதுமானு யோசித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடும்போது தான் அதிகமான மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு புடி எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் இன்றைக்கும் கொஞ்சமாக கல் உப்பும் சமையல் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இந்த அளவு பாஸ்தாக்கு வந்து நல்ல பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி கிராஸ் கட் மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த குக்கர்லேயே போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் இன்னொரு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சக்கரைவெளி கிழங்கு எடுத்திருக்கேன் பொதுவாக ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே அதிகமாக உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு சேர்ப்போம் ஆனால் அதை விட மூணு மடங்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹை ப்ரோட்டீன் அப்படின்னா நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் ஸோ அதை வந்து ரொம்ப குண்டு குண்டாக வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மெலீஸாக கட் பண்ணிங்கன்னா நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும் தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி ஆவிலே வேக வச்சுக்கோங்க அதுதான் நல்லதும் கூட இப்போது ரெண்டுமே ரெடியாக இருக்குது ரெண்டையுமே நான் ரெண்டு பக்கம் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் பாஸ்தா மக்ரூனி இது எல்லாமே வந்து ஒரு தடவை இந்த மாதிரி பாயில் பண்ணி வடிகட்டிட்டு செய்கிறது தான் நல்லது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியாக தெரியும் ஆனால் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மிஸ்டேக்னால ரப்பர் மாதிரி இருக்கும் ரெண்டாவது நமக்கு சமைச்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி மசாலா ஒட்டாத மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெலாம் எந்த மாதிரி டிப்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா எனக்குமே அந்த தப்புலாம் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு அதுக்கப்புறம் நானாக மாற்றிக்கிட்டு செஞ்சதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தோல் வந்து எடுத்துகிட்டா வந்துடும் தோல் எடுத்துகிட்டு அரைச்சா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால ஒரே வேலையாக பாஸ்தாவோட போட்டு வேக வச்சிடுறது ஸோ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு பார்க்கும்போது லேசாக ப்ரெஸ் பண்ணாலே உடஞ்சி போகணும் அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் நான் சரியாக நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கிட்டேன் தண்ணியை வடிகட்டிவிட்டு பச்சை தண்ணி இல்லைனா ஐஸ் வாட்டர் போட்டு வச்சோம் அப்படின்னா அது மேற்கொண்டு குக் ஆகாமல் அந்த குழஞ்சு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணுமோ சமைச்சிக்கலாம் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிழங்குமே நல்லா வெந்துடும் ஸோ அதையுமே தனியாக எடுத்து ஆற வச்சுருக்கேன் அந்த கேப்பில் நம்ம காய்கறி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக தாளிச்சிடலாம் ஒரு பக்கம் ஒரு பல்லாரி வெங்காயம் கொஞ்சமாக வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் முட்டக்கோஸ் கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக ஒரு கால் பாக்கெட் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தாவுக்கு பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை வந்து நல்லா நசுக்கி இல்லைனா வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்துச்சு அதையுமே வந்து பொடுசாக கட் பண்ணிக்கணும் நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணிவிட்டேன் அதே சாப்பர்லேயே வந்து கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துருக்கேன் அதையுமே வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கேப்சிகம் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்க்கலாம் நம்ம சமையலில் அதிகமாக வந்து காரமே இருக்காது நான் வீடியோக்காக போட்டேன் அப்படின்னா பிள்ளைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லிடுறது காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் பச்சை மிளகாய் எடுக்கவே இல்லை அடுத்தது பச்சை பட்டாணி ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் இது பாக்கெட்டில் வாங்கினது இல்லை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம உரிச்சு வச்சுப்போம்ல இந்த மாதிரி உரிச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டா அப்படியே இருக்கும் பச்சை பட்டாணி பன்னீர் கிழங்கு அப்புறம் முட்டை சிக்கன் எல்லாமே நமக்கு ஹை ப்ரோட்டீன் இன்றைக்கி நான் வெஜ்ஜாக எடுத்துருக்குறேன்னா அதனால் முட்டை சிக்கன்லாம் காட்டலை ஸோ முட்டை வச்சு சிக்கன் வச்சலாம் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு விளக்கமும் தேவையில்லை ஒன்றுமே சொல்ல தேவையில்லை சிக்கன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே போதும் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க அதே சமயம் நம்ம வெஜிடேபிள்ஸும் கொடுக்கணும்ல ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் ஒன்று ஒன்று யோசித்து செய்வேன் சின்ன சாப்பர் வந்து கரெக்டாக வராது அதனால் நான் மிக்ஸியில் உள்ள சாப்பர்லேயே போட்டுவிட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுவிட்டேன் வெங்காயம் கேரட் முட்டைக்கோஸ் இது மூணையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு தடவை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்து அதையுமே ஓட்டிட்டேன் கட் பண்ணுற வெஜிடேபிள்ஸோட அந்த சைஸை பொறுத்தும் பண்ணுற ரெசிபியோட டேஸ்ட்டும் மாறும் கட்லெட் இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பொதுசாக கட் தான் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இந்த பக்கம் கிழங்கும் ஆறிடுச்சா அதையுமே தோல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சிக்கன் வச்சோ இல்லை முட்டை வச்சோலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணும்போது காய்கறி அதிகமாக கட் பண்ணுற வேலை இருக்காது கடகடன்னு வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக அதையே எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா கலங்கு வந்து நம்ம கையாலேயே மசிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் மசிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் முட்டைக்கோஸ் கேரட் அப்புறம் பன்னீர் ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு அப்புறம் இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரமலான் ப்ரீ ப்ரிப்ரேஷனில் காட்டியிருப்பேன் ஸோ அதுலேருந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது என்னென்ன பவுடர் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலன்னா அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு விருப்பமான மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம் கூடவே வந்து நான் மேங்கோ பவுடர் வீட்டில் ரெடி பண்ணது ஆம்ச்சர் பவுடர் இருக்குது இல்லையா அதுவுமே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு அதுக்கு பதில் நீங்கள் சாட் மசாலா கூட சேர்க்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மசிச்சு வச்சுருந்தா சக்கரைவள்ளி வள்ளி கிழங்கும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் வெங்காயம் முட்டைக்கோஸ் எல்லாமே தண்ணி விடுமா நம்ம எந்த ஸ்டஃபிங்கோ இல்லைனா இப்போ ஒரு சமோசா ஸ்டஃபிங் மோமோஸுக்கு இல்லைனா வந்து கட்லெட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு செய்யும் போது அந்த காய்கறிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வராது நமக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் தேவையில்ல பொடிசாக கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வதங்கிரும் இந்த மாதிரி கலங்கம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்ததே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு ஸோ இவ்வளோவும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டு மறுநாள் எதுக்காக தேவைக்கு வச்சுப்பேன் ஸ்டஃபிங் இருந்துச்சுன்னா சமோசா ஷீட்டில் கூட வச்சு சமோசா மாதிரி சுட்டுறலாம் ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தேன் அடுத்தது பாஸ்தா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து இங்கே தக்காளி நல்லா ஆறி இருக்கும் முழுசாக போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும் அது இருக்கட்டும் கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கூடவே சமையல் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் பட்டரும் பூண்டும் சேர்ந்து வதங்கும் போது அப்படி ஒரு வாசமாக இருக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருணும் பூண்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் கேப்சிகம்லாம் இருக்குல்ல சா பண்ணி வச்சுருந்தோமே ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு கலர் அப்புறமா பச்சை பட்டாணி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா அப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துட்டு வீட்டில் ரெடி பண்ண டொமேட்டோ கிச்சப்லேருந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடையில் வாங்கினது இருந்தால் அதையுமே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன்லாம் சேர்க்குறதா இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து சிக்கன் போன்லெஸ் சிக்கனுமே சேர்த்துக்கலாம் இதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன் அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் நான் கலருக்காக வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சமாக உப்பு கல் உப்பு என்ன பாஸ்தாலையும் உப்பு போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல உப்பு வந்து பார்த்தே சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவோட அந்த பச்சை வாடெல்லாம் போய் நமக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இங்கே வீட்டில் வந்து மசாலா போட்டு செய்கிறது தான் பிடிக்கும் அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து அந்தளவுக்கு பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்காது நான் அதிகமாக செய்ய மாட்டேன் இந்த இடத்துல ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் நான் நான் மட்டுமே ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் இது சரியாக ஒரு பத்து முந்திரி பருப்பு நான் எடுத்திருந்த பாஸ்தாக்கு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு பால் கொஞ்சம் ஆடையோட சேர்த்துருக்கேன் ரொம்ப ஆடையும் தேவையில்லை லைட்டாக ஆடையோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடணும் முந்திரி பருப்பு நல்லா அரைஞ்சிடணும் இது என்னோட ஸ்டைல் பாஸ்தா வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த முந்திரி பருப்போட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்கும் அதே சமயம் அந்த பாஸ்தாவும் வந்து நல்லா சாஃப்டாக மாறிடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அப்புறமா அந்த ட்ரை ஆகாது லைட்டாக மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ எந்த அளவுக்கு வந்து கிரேவி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா ஒரு கிளாஸ் பாஸ்தா எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு கிரேவி இருக்கும் இந்த அளவுக்கு கிரேவி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆறி போனாலுமே பாஸ்தா ட்ரை ஆகாமல் இருக்கும் நான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஏன்னா முந்திரி இப்போ ஒரு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல பாஸ்தா ஸோ எவ்வளோ தண்ணி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்தா மக்ரூனி எல்லாமே அப்படியே இழுத்துரும் ஸோ அதனால்தான் நம்ம கிரேவியாக அந்த அந்த சேர்வை வைக்கும் போதே கொஞ்சம் லிக்யூடாக வைக்கணும் நான் சொல்கிற கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாஸ்தாக்கு ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு கடாயிலே அப்போ தான் ஆறு நாளும் அது ட்ரை ஆகாமல் இருக்கும் நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரிகானம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாலு மணி போல் தான் கஞ்சி வாங்கிட்டு வருவாங்க ஸோ அந்த டைமில் எதாவது காய்கறி தேவைப்பட்டால் சொல்கிறது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனுமே சொல்லியிருந்தேன் ஏன்னா பாஸ்தாவில் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் இலை கூட நல்லா கட் பண்ணி கொஞ்சம் நிறைய கை அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நான் சொல்கிறேன் இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா வந்து பாஸ்தாவும் சாஃப்டாக இருக்கும் ஸோ அது கூடவே சேர்த்து இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க இதில் வந்து நீங்கள் முட்டைகோஸ் கேரட்லாம் சேர்க்கலாம் நல்லா பொதுசாக கட் பண்ணி நான் அந்த ஸ்நாக்ஸ்க்கு வேறு சேர்க்குறேன்னா அதனால இதில் சேர்க்கலை கடைசியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு சிம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கஸ்டர்டுக்கு நம்ம ஆற வச்சுருந்தால நல்லா ஆறி நல்லா திக்காக இருக்குது திக்காக இருக்கும் போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இன்ன பழம் தான் சேர்க்கணும் நட்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது நமக்கு எது இஷ்டமோ சேர்க்கலாம் எது சாப்பிடுவாங்களோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்த்துருந்தேன்ல அதிலே தான் பாதாம் பருப்பு முந்திரி பருப்புலாம் இருக்கா அதனால நட்ஸுன்னு வேற தனியால் சேர்க்கலை பழம்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழமாக ஆப்பிளும் எடுத்துக்கிட்டேன் ஜவ்வரிசி கொட்டுறேன் கொட்டுறேன் கொட்டவே மாட்டேன்றிச்சு நல்லா ஸ்ட்ரைனர்லேயே ஒட்டிக்கிச்சு ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அப்படியே அது கெட்டி கெட்டியாக இருந்துச்சு அப்புறம் விஸ்கை வச்சு ஒரு அடி அடிச்சு விட்டேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழைப்பழம் கூட சேர்க்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இங்கே நான் சேர்த்துருந்த ஃப்ரூட்ஸ்க்கே வந்து ஆசிர் வந்து ஆப்பிள் சேர்த்தது நல்லாயிருக்கு அப்படின்டுச்சு அர்ஷான் வந்து மாதுளம்பழம் சேர்த்தது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டா வேறு ஏதாவது யோசிக்கிறதுக்கே வரமாட்டேங்குது சரி இதை செய்யணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனால் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் சில்லுன்னு இருக்கட்டும் அப்படின்னு இங்கே நோம்பு முடிகிற வரையும் வந்து சுண்டல் இருந்துக்கிட்டே இருக்கணும் இடையில ஒன்று ரெண்டு நாள் தான் விட்டுருவேன் என்னைக்கு செய்கிறனோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடை சமோசா பஜ்ஜி இந்த மாதிரி போட்டுட்டு கடல் பாசி காய்ச்சிடுறது ஸோ மறுநாள் எடுத்து வைக்கிற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வெரைட்டியாக எதாவது பார்த்து செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா இப்போ இன்றைக்கி எனக்கு சுண்டல் பண்ணுற வேலை இருக்காதா ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மற்றது செய்கிறதுக்கு நான் சொன்ன கணக்குக்கு அவ்வளோ கிரேவி லிக்யூடாக நான் வச்சுருந்தோம் எந்தளவுக்கு வந்து இறுகி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோமா அதனால் அந்த பாஸ்தா வந்து சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மஸ்ட்டு ட்ரை ரெசிபி யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குங்கிறதையும் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு மேலே வந்து வெள்ளை எள்ளு போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பார்க்க நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூடன்னு சுத்தமாக மறந்துட்டேன் ஸோ அதோட அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாத்திரமெலாம் இருக்கும்ல ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ டைம் இருந்துச்சு கொஞ்சம் அடுத்த ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போதே கீழ் வீட்டிலேருந்து வடையும் அப்புறம் இதுக்கு என்ன பேருன்னு தெரியலன்னா ஸ்வீட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ ரெண்டுமே கொடுத்து விட்டுருந்தாங்க அதனால் செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் முடிக்கும் போது வேறையாக இருக்கும் ஏன்னா இடையிலே கொஞ்சம் மைண்டுலாம் மாறிடும்ல ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி ரெண்டாவது நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செஞ்சுருந்தோம்ல அதை வந்து சின்ன சின்ன ரோலாக அந்த மாதிரி உருட்டிட்டு பஜ்ஜி மிக்ஸில் நெனைச்சி டீப் ஃப்ரை பண்ணலாமா இல்லை ப்ரெட் கிரம்ஸில் நெனைச்சி டீப் ஃப்ரை பண்ணலாமான்னு யோசிக்கும் போதே அப்படியே எனக்கு மைண்ட்செட்டே சுத்தமாக மாறி போயிருச்சு கொஞ்சமாக பட்டர் எடுத்து அதில் ஒரிகானம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருக்கேன் இது கூடவே வந்து பூண்டு லைட்டாக நசுக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் கார்லிக் பட்டர் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் டக்குன்னு மாற்றிட்டு ப்ரெட்டை எடுத்துவிட்டேன் கையில் நான் இது வரைக்கும் பீஸாக்குன்னு மாவு பிசைஞ்சதை தவிர மற்றபடி நோன்பு ஆரம்பித்து அதிகமாக மாவு பிசைகிற பக்கமே போகலை அது இல்லாமல் மற்றபடி என்னெல்லாம் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அது எதுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டை மாற்றிட்டு சரி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ப்ரெட்டில் வந்து அந்த பட்டர் நழச்சிட்டு அதுக்கு மேலே அந்த ரோல் பண்ணி வச்சுருந்தது ரோல் பண்ணி வேற வச்சுட்டோமே ஸோ அதனால் ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் இருக்குது இல்லையா அதை வச்சு குத்திவிட்டேன் ஸோ இதை வந்து நீங்கள் பேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓவனில் செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பேக்கிங் பண்ணலை அப்படியே பேன்லேயே வச்சு லைட்டாக டோஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ பிள்ளைங்களுக்கு சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படின் தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்படி தான் செய்யணும்லாம் இல்லை ஜஸ்ட்டு அதை பட்டர் வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ரோல் பண்ணி வச்சுருந்தால சாண்ட்விச் மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா சாண்ட்விச்சே பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் என்ன அதுக்கு போய் டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கு வேறு என்ன ஒன்று ஊற்றிக்கிட்டு நிற்கணுமே சரி டோஸ்ட் பண்ணி சாண்ட்விச்சாகவே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்பியை அப்படியே மாற்றிட்டேன் ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சு ஒரு சாண்ட்விட்சும் பண்ணலாம் இல்லை நான் சொல்லியிருந்த மாதிரி பஜ்ஜி மிக்ஸில் வந்து நலச்சு அந்த போண்டா மாதிரி ஸோ அந்த மாதிரியும் விடலாம் அதுக்கு ஷேப் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா பிரெட் கிரம்ஸில் அந்த கான்ஃப்ளார் மாவில் கோட் பண்ணி பிரெட் கிரேம்ஸில் கோட் பண்ணி டீப் ஃப்ரை அந்த மாதிரியும் பண்ணலாம் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பஜ்ஜி மிக்ஸில் விட்டோம்னா சாஃப்டாக இருக்கும் ஸோ நான் வந்து இன்றைக்கி சாண்ட்விட்சை ஆக்கிட்டேன் பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதை எல்லா பக்கமும் அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணியிருக்கேன் அடியில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் மேலே நமக்கு ப்ரெட்டு சாப்பிட்டா எப்படி சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் சாண்ட்விட்சும் ஒரு செட்டு பண்ணியிருந்தேன் சமையல் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு யோசித்தா வேறு ஐடியா புதுசாக வரவே வராது ஒரு ஐடியா இருக்குன்னா அது எப்படிலாம் மாற்றி செய்யலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆயிடுச்சு நான் ஆரம்பித்தது ஒரு ஃப்ரைட் ஐட்டம் தான் ஆனால் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எதுவும் ஹெல்த்தியாக தானே இருக்கும் ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கேன் ஸோ ஒரு ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று என்ன செய்ய போகிறோம் அதில் எந்த மாதிரி ஹெல்த்தியான பொருளெல்லாம் சேர்க்குறோம் ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கிறது சிம்பிளான ரெசிப்பியாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தி மிச்சம் இருக்கிற ஸ்டஃபிங்குமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ ஃப்ரூட் கஸ்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துருந்தேன் நல்ல சில்லுன்னு திக்காக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ இஃப்தாருக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வச்சு கொடுத்தேன் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க ஜவ்வரிசிலாம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இல்லையா ஸோ இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ஹை ப்ரோட்டின் ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டீப் ஃப்ரை இல்லாமல் ஹெல்த்தியாக இந்த மாதிரியும் நம்ம ஒரு நாள் செஞ்சுக்கலாம் ஸோ இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ